ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேஸில் வந்து எப்படி வந்து மண்டக்கூறு வந்து பின்னுறது அப்படின்னு கேட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து லேஸை எடுத்துக்கோங்க. லேஸை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டு கையை விரிச்சா எவ்வளோ வருதோ அவ்வளோ இது, அதோட கொஞ்சம் லைட்டாக ஆனாலும் கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதே அளவில் வந்து மூணு இது இப்படி மூணாக பிரிக்கணும். ரெண்டு மூணு மூணு இருக்கா, இப்படி மூணாக பிரித்து அதை கட் பண்ணிக்கணும். இதோட கட் பண்ணிக்கணும். மூணாக பிரித்து கட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு பத்தாதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நாலாக கூட வச்சுக்கோங்க. அதுக்கு ஒன்று வச்சு அதை வந்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு விளக்க மாத்து குச்சி, ஒரு விளக்க மாத்து குச்சி எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. விளக்க மாத்து குச்சியில் சுற்றினா கையிலேயே சுற்றிக்கோங்க. அப்புறம் வந்து பின்றப்போ வந்து விளக்க மாத்து குச்சி வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இது மாதிரி வந்து கண்டு, அதாவது வந்து இப்படி அலைஞ்சதில் வந்து மூணு இல்லைன்னா நாலு பாகம் வந்து எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி வந்து பச்சையில் வந்து ஒரு ஆறும் மஞ்சள் ஆறும், மொத்தம் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 கண்டு. இது மாதிரி வந்து 12 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பார்த்தீங்களா 12 இது, 1, 2, 3, 12 இது, அதெல்லாம் வந்து ஒன்றா வந்து இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இது மாதிரி வந்து இப்படியே வந்து மூணு மஞ்சள், இதுதான் மூணு மஞ்சள், அடுத்து மூணு பச்சை, அடுத்து ஒரு மூணு மஞ்சள், மூணு பச்சை, இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எல்லா கோதையும் வந்து இப்படி வச்சுக்கிட்டு நல்லா வந்து இந்த இதை போட்டு வந்து கட்டி டைட்டாக நான் கட்டியிருக்க மாதிரி கட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அது மேலே வந்து செல டேப் இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து ஒட்டிடுவேன். செல டேப் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது மாதிரி நல்லா ஒட்ட ஒட்டிட்டு அதெல்லாம் இப்போ வந்து இது மாதிரி நல்லா ஒட்ட ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் வந்து வந்து பின்ன ஆரம்பிக்கிறது தான். இது வந்து ரொம்ப பொறுமையாக செய்கிற வேலை, கஷ்டமான வேலையும் கூட. நீங்கள் வந்து வளையம் வச்சுட்டு பின்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெறுங்கயிரில் வந்து மண்டக்கூறுக்கு தேவையான அளவு பின்னிட்டு அதுக்கு வளையம் வைக்கிறதுக்கு எவ்வளோ இது தேவையோ அந்த அளவு கயிறை வந்து விட்டுட்டு கூட போடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வளையம் வச்சுக்கிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து வச்சுக்கணும். இந்த மஞ்சளை எடுத்து, இந்த மஞ்சள் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் வந்து நல்லா டைட்டு வச்சுட்டு இதை எங்கிட்டு விட்டுறணும், இதை எங்கிட்டு வச்சிடணும். அடுத்து வந்து அடுத்த கவுரை எடுத்து அதை வந்து இங்கிட்டு போட்டுட்டு இதை தூக்கி இங்கிட்டு வச்சிடணும். மறுபடியும் அதுக்கு அடுத்த கவுரு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பொறுமையாக பண்ணணும். வாயில் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை ரீமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கே புரியும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பழைய சேனல் வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால் வந்து அதில் வந்து வீடியோ போட முடியாது. போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்ட்ரைக் தான் வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது தேவையில்லாத வீடியோவை போட்டு இன்னொரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சுன்னா இது வேறு பிரச்சனையாகிடும். அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அதில் வந்து வீடியோ போடாமல் இந்த சேனல்லையும் வந்து வீடியோ போட்டுட்டு, ஒருவேளை வந்து இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் இந்த சேனலுக்கு உதவாத வீடியோனா வந்து தூக்கி அந்த சேனலில் எல்லாம் மறுபடியும் போடுறேன். அதில் வந்து முடிஞ்ச அளவு மாதத்துக்கு ரெண்டு வீடியோ இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வந்து யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனல் நேம் வந்து கிங் ஆஃப் கவி. இந்த கயிறோட மீதி பாதி வீடியோலாம் வந்து
அந்த சேனலில் இருக்கும். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். கயிறு பற்றின மற்ற வீடியோக்கள் அனைத்துமே வந்து அந்த சேனலில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கடைசி இந்த ஒரு பாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து பின் சைடால் விட்டுறணும். விட்டது வந்து சேனல் இன்னொரு வீடுனா வந்து வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வேறு ஏதாவது வந்து தெரியாமல் ரெண்டாவது ஸ்டேக் வந்து இருக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும், சேனலில் வீடியோவே போட முடியாத மாதிரி. அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த இதில் வந்து வீடியோ வராது. இந்த சேனலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க, முடிஞ்ச அளவு இன்றைக்குள்ளே வந்து ஒரு 200 சப்ஸ்கிரைபராவது கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அவங்கள நம்பி தான் வந்து இந்த சேனலில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே பாய் நண்பர்களே, அடுத்து வந்து மறுபடியும் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வீடியோவை பற்றி ஒரு வீடியோ வந்து சூப்பரான வீடியோ வரப்போகுது. அதையும் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய் சி யூ பேக்.